ஸ்டூல் வாங்குறதுக்கு என்னுடைய அன்பு தம்பி பிரியாகாந்தன் இருக்கியாப்பா. பிரியாகாந்தன் ரொம்ப வருத்தப்பட்டார். அதே போல் நம்ம ஆர்கே செந்தில் சாரும் வருத்தப்பட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு மாத கணக்கு வருட கணக்கு இந்த கவிஞர் ஜெயராமன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, இருக்கிறாரு. நான் கூப்பிடும்போது எங்கேயோ காணாமல் போயிட்டார். அவர் அடிக்கடி காணாமல் போயிடுவார். அவருக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்த லஞ்சத்துறையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொடுத்துட்டுருப்பார் அடிக்கடி. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், எத்தனை பேர் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பிடிச்சி கொடுக்க முடியும், எத்தனை பேர் அடையாளம் காண முடியும், அதான் எங்கள் வேலை. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில், நான் சும்மா ஒரு சின்ன துறைகளை சொல்கிறேன், உங்களுக்கு தலை சுற்றுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அனைத்து கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த துறைகளையும் ஒருங்கிணைத்து குறிப்பாக வருவாய்த்துறை, அதாவது மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், அப்புறம் தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ எல்லாம் சேர்த்து வருவாய்த்துறை. அடுத்தது அங்கீகாரத்துறை, அதாவது டிடிசிபி, பிடிஓ, நகராட்சி, பேரூராட்சி, சிஎம்டிஏ, சென்னை மாநகராட்சி, இதெல்லாம் சேர்ந்தது அங்கீகாரத்துறை. அடுத்தது பதிவுத்துறை, அடுத்தது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், அடுத்தது வேளாண் துறை, அடுத்தது பொறுப்பணித்துறை, அடுத்தது நீர்வளத்துறை, அடுத்தது வனத்துறை, அடுத்தது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, அடுத்தது விலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம், அடுத்தது இந்து அறநிலையத்துறை, அடுத்தது மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம், அடுத்தது மோனுமெண்ட் நினைவு சின்னங்கள், அடுத்தது தொல்லியல் துறை, அடுத்தது வக்பு வாரியம், அடுத்தது கடலோர பாதுகாப்பு மண்டலம், உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து நாங்கள் அப்ரூவ் வாங்க போகிறோம். அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடி நாங்கள் இத்தனை துறைகளில் மாத கணக்கில் வருட கணக்கில் அலைந்து தடையின்மை சான்று வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசு எங்களை தள்ளி இருக்குது. அதுக்காக நாங்கள் கூட்டமைப்பு சார்பாக என்ன சொல்கிறோன்னா, லஞ்சம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நேர்மையாக தொழில் பண்ண விரும்புகிறோம். டிடிசிபிக்கு பாதி அப்ரூவலுக்கு செலவாகும்னு அண்ணன் சொன்னார். திருச்சிக்காரர் எங்கே போயிட்டீங்க அண்ணன்? போயிட்டார். ஆ அண்ணன் இருக்கிறீங்க, பாலண்ணன் இருக்கிறார், பாதி செலவாகுதுன்னாரு. இதையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு, விரைவாக எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு, நாங்கள் கோடிகளில் பணம் வாங்கியிருப்போம், அண்ணன் வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணுறோன்னு சொன்னார், சொந்தமாக நாங்கள் தொழில் பண்ணதுனால தப்பிச்சோம், வட்டிக்கு வாங்கினா நாங்கள் காணாமல் போயிருப்போன்னு சொன்னார். இதெல்லாம் ஏன் இந்த நிலைனா, நமக்கு அப்ரூவல் ப்ராசஸுக்கு ஆண்டு கணக்காகிறது, மாத கணக்காகிறது, பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி, மனம் படைத்தவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. இதெல்லாம் தீர்வு ஏற்படணும்னு சொன்னால் தயவு கூர்ந்து ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வாருங்கள், அதற்கான மென்பொருளை சாஃப்ட்வேரை உருவாக்குங்கள், அதன் வாயிலாக நாங்கள் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ள பட்சத்தில் அந்த இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் வழிவகையை உருவாக்குங்கள், எங்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது தாமாகவே எங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான தற்காலிக எண் அக்னாலஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த தினங்களில் இருந்து நீங்கள் தடையின்மை சான்று பெறுவதாக இருந்தாலும் சரி, இந்த துறைகளிலிருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வேணும்னாலும் சரி, அப்ரூவல் வழங்கணும்னாலும் சரி, அதிகப்படியாக 30 நாட்களை அங்கீகாரம் கொடுப்பதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை 30 நாட்களுக்குள்ள உங்களால் அங்கீகாரம் கொடுக்க இயலவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறீர்கள், நகராட்சி துறைகளில் 100 சதுர மீட்டர் இடத்திற்கு 50 சதுர மீட்டர் உள்ள கட்டிடம் கட்டுவதற்கு கட்டிட திட்ட அனுமதி கோரி விண்ணப்பம் இணையதளம் வாயிலாக நீங்கள் உருவாக்கி இருக்கிற மென்பொருள் வாயிலாக நாங்கள் விண்ணப்பித்தால், 30 நாட்களுக்குள் ஒருவேளை நகர்ப்புற துறையிலிருந்து உங்களுக்கு அங்கீகாரம் வழங்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால், நம்ம தாமாகவே அங்கீகாரம் பெற்றுக்கொண்டதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அது 30 நாட்களுக்குள்ள அவங்க நம்ம ஃபைலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னா நம்மளே நினச்சிக்கணுமா, நமக்கு அப்ரூவ்டு ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம அந்த பில்டிங்கை கட்டலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு துறையின் சார்பாக உத்தரவு போட்டிருக்கீங்க. ஏன் அந்த உத்தரவை அந்த அரசாணையை பின்பற்றி இந்த துறைகளின் நடத்த இயலாதுன்னு கேட்குறேன். முடியுமா முடியாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே தயவு கூர்ந்து ஒற்றை சாளர முறையை விரைந்து நீங்கள் ஏற்படுத்திட வேண்டும், நடைமுறைப்படுத்திட வேண்டும், அப்ரூவலில் அங்கீகாரத்தில் எளிமைப்படுத்திட வேண்டும், 30 நாட்களுக்குள்ள வழங்கிட வேண்டும். அந்த வகையில் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகின்றோம். அப்போ டெல்டா மாவட்டம் பிரச்சனைலாம் தீர்வா? தீர்ந்துடுச்சா? சந்தோஷம். அடுத்தது தற்பொழுது பதிவுத்துறை வாயிலாக உட்பிரிவு கட்டணம் செலுத்திட்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க.
நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்கலைன்னு சொல்கிறீங்க. அந்த ஜிஓவையும் சுற்றறிக்கையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஐயா காஜா மொய்தீன் ஐயா பேரில் ஒரு அஞ்சே அஞ்சு சென்ட் நிலம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அஞ்சு சென்ட் நிலத்துக்கு தனியாக பட்டா வச்சுருக்கிறார். அந்த பட்டா வந்து தனியாக அஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பயன்பெறட்டோன்னு அந்த அஞ்சு சென்ட்டை கரையும் கொடுக்குறாரு. உடனே நீ யோசிச்சுறாரு, நம்மளாம் கொடுக்கணுமோன்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கூட்டமைப்புக்கு கரையும் கொடுக்குறாரு. கரையும் கொடுத்தா சப்டிவிஷன் ஃபீஸ் ஏற்கனவே இருந்தது வெறும் 40 ரூபா, இப்போ 400 ரூபா வாங்கிட்டாங்க. உடனடியாக அந்த 5 சென்ட் கூட்டமைப்பு பேரில் பட்டா மாறுதல் ஏற்பட்டுவிடும். நல்லா புரிஞ்சுங்க, சிம்பிள் டிரான்ஸ்ஃபர், உட்பிரிவுக்கு உட்படாத இனங்கள் மாறிவிடும். ஆனால் அவர் அந்த 5 சென்ட்டில் 3 சென்ட் தான் கொடுக்குறாரு கூட்டமைப்புக்குன்னு, அது சப்டிவிஷன். அது தானாக என்ன ஆகும், சர்வேயர் லாகினுக்கு போயிடும். எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க, சர்வேயர் லாகினுக்கு போயிடும். அப்போது அது சப்டிவிஷன். அதுக்கு வழக்கமான நடைமுறை தான், நீங்கள் நடையாக நடந்து பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியவங்களை கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய கூட்டமைப்பின் சார்பாக உங்களின் சார்பாக, அது உட்பிரிவுக்கு உட்பட்ட இனமோ உட்பிரிவுக்கு உட்படாத இனமோ எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் விண்ணப்பம் கொடுக்குறோம். ஆல் பிஆர் டாக்குமெண்ட்டு, முந்தைய தாய்ப்பத்திரங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே லீக் பண்ணிட்டீங்க. பதிவுத்துறை டிஎன் ரெஜினெட்டில் இணைச்சிட்டிங்களா இல்லையா? இணைச்சிட்டிங்க. எங்களுடைய தகவல்கள்லாம் மென்பொருள் வாயிலாக நீங்கள் கவர்மெண்ட்டு டிஎன் கவர்மெண்ட் இ சர்வீஸில் பட்டாவில் இணைச்சிட்டிங்களா இல்லையா? இணைச்சிட்டிங்க. அது உட்பிரிவுக்கு உட்பட்ட இனங்கள்னாலும் நீங்கள் தானாக ஃபைலை ப்ராசஸ் பண்ணி 30 நாட்களுக்குள்ளே எங்களுக்கு பட்டா கிடைக்கக்கூடிய வகையில் வழிவகை செய்ய வேண்டும். இந்த உயர்த்தப்பட்ட உட்பிரிவு கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற்று முந்தைய நிலையில் 40 ரூபாயே தொடரக்கூடிய வகையில் இருக்கணும். நில அளவை பண்ணணுன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அத்து காட்டி கல் நடந்தது, அதெல்லாம் குறைத்து ஏற்கனவே வைத்த 80 ரூபாயே நீங்கள் மீண்டும் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது சார், எல்லாத்துலேயும் மையம் சென்ட்ரலைசேஷன் வந்துடுச்சு, மையப்படுத்திட்டாங்க, டிஜிட்டல் இந்தியா வந்துடுச்சு. ஆனால் திருச்சியில் இருக்கிற சொத்து சென்னையில் பண்ண முடியாது. ஐயா என்னை பார்க்க வராரு, திடீர்னு ஐயா உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது பையர் இருக்கிறாரு இங்கேயே பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் திருச்சிக்கு தான் வரணுன்றார். அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. மையப்படுத்திட்டீங்க, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு, சென்ட்ரலைசேஷன் பண்ணுங்கள். தமிழகத்தில் எங்கும் இருக்கிற சொத்தை எந்த பதிவு அலுவலகத்தில் வேண்டுமானாலும் பதிவு செய்யக்கூடிய வகையில் வழிவகை செய்ய வேண்டுகிறோம். அடுத்தது பதிவு அலுவலகத்துக்கு சார் ஃபாரூக் சார் இருக்கிறாரு, திடீர்னு காலையில் சென்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு வராரு. இன்றைக்கி ஆன்லைன்லலாம் போட்டார், டோக்கன்லாம் போட்டார், சென்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு வராரு. 3:30 மணிக்குள்ளே பத்திரத்தை பதிவுக்கு தாக்கல் பண்ணணும். அவர் வரும்போது ஏதோ போக்குவரத்து சிக்கல்கள், கொஞ்சம் நெரிசல்கள் ஏற்பட்டுடுச்சு. ஒரு 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ வந்துடுறாரு. வந்த உடனே, இல்லை உங்கள் பத்திரம் 3:30 நீங்கள் தாக்கல் பண்ணலை, அதனால் பெருந்தொகை கொடுத்தா தான் நான் பதிவு பண்ணுவேன்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா அரசு அலுவலகங்களும் 5:30 வரைக்கும் செயல்படுதா இல்லையா? செயல்படுது. பதிவு அலுவலகத்தை பணி நேரம் முறையாக அதிகாரப்பூர்வமாக நீங்கள் 5:30 வரைக்கும் அறிவிங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? 5:30 வரைக்கும் நீங்கள், அதன் பிறகு நீங்கள் 10 மணி வரைக்கும் பண்ணுறது உங்கள் சௌகரியம், எதையோ வாங்கிக்கின்னு புறவாசல் வேலை பண்ணுவீங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தேவை முறையாக பதிவு அலுவலகத்தினுடைய பதிவு நேரத்தை 5:30 வரைக்கும் உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பதிவு அலுவலகங்களை பதிவு செய்ய வர நபர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள இப்போ நம்ம எல்லாமே வீடியோ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். தம்பி இம்பர்சன் வைக்கிறோம், கண்ணையும் கருவிழியும் ஃபோட்டோ எடுத்தது, அவன் வந்தானா இல்லையான்னு உறுதியாகிட போகுது. முன்னாடி வந்து என்ன பண்ணோம், நீங்கள் வரவங்களை பதிவு செய்கிறதுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணிடுறாங்க, போலி ஆவணம் உருவாக்கிடுறாங்க, அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுக்கு 50 ரூபா கட்டணம்னு சொன்னாங்க. 2017-2018 மட்டும் 30 லட்சம் பத்திரம், ஒரு ஆளுக்கு கூட சீடி கொடுக்கல. 15 கோடி ஊழல்னு பட்டியலிட்டு நம்ம தான் ஆர்டிஐயில் வாங்கி கொடுத்தோம். அடுத்த வாரமே பதிவுத்துறை தலைவர் சொல்கிறாரு, இன்றையிலிருந்து நாங்கள் சீடி வழங்குவோம். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வழங்கலைன்றதை நீங்களே உத்தரவு போட்டீங்க, ஆமாவா இல்லையா? எவ்வளோ அறிவார்ந்த நம்முடைய துறை சார்ந்த தலைவர்கள் பாருங்கள், நீங்களே போட்டுட்டீங்க இந்த தேதியிலிருந்து பொதுமக்களுக்கு குறுந்தகடு வழங்குவோம்னு. அப்போ அந்த 15 கோடி மக்கள் பணம், எங்களுடைய பணம் எங்கே போச்சு தெரியல. அதை நீங்கள் நிர்ணயிச்சிங்க, சீடிக்கு ஃபீஸ் வாங்கினீங்க, ஆனால் கொடுக்கல. சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க, டக்குன்னு 100 ரூபா உயர்த்திட்டீங்க. வழங்காத குறுந்தகடுக்கு எதுக்கு 100 ரூபா? முதல்ல ரத்து பண்ணுங்கன்ற, ரத்து பண்ணிவிடுங்க, 100 ரூபா கட்டணத்தை ரத்து பண்ணிவிடுங்க. அந்த 100 ரூபாய்க்கு நான் வேலை என்னன்னு சொல்கிறேன், இந்த 100 ரூபாவை நம்ம முதல்ல ரத்து பண்ண சொல்கிறோம். அடுத்தது இந்த 100 ரூபாய்க்கு நான் வேலை சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க. நிலமுகவர்கள் மற்றும் பத்திரிகை எழுத்தர்கள் உள்ளிட்ட சார்பு தொழிலாளர்கள், அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இவர்களை அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைத்து
கட்டிட திட்ட அனுமதி பெறும் பொழுது நீங்கள் எப்படி கட்டுமான தொழிலாளருக்கான நிதி வாங்குறீங்களோ அதே போல் ஒரு பத்திரத்துக்கு 100 ரூபாய் தொழிலாளர் நிதியாக கலெக்ட் பண்ணுங்கள், ரத்து பண்ண சீடி கட்டணத்தை. நல்லா புரிஞ்சுங்க, வழங்காத குறுந்தகடுக்கு வாங்குகின்ற 100 ரூபாய் குறுந்தகடு கட்டணத்தை ரத்து செய்துவிட்டு இந்த துறைக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய வருவாயை ஈட்டித்தரக்கூடிய நிலமுகவர்கள், பத்திர எழுத்தர்கள் உள்ளிட்ட சார்பு தொழிலாளர்களுக்கு, அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு 100 ரூபாய் கட்டணத்தை வந்து சீடி கட்டணத்தை ரத்து பண்ணிவிட்டு தொழிலாளர் நிதியாக நிர்ணயிங்க, அவர்களை தொழிலாளர்களை அங்கீகரிங்க, அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைங்க, தனியாக ஒரு வாரியத்தை உருவாக்குங்க, உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. அடுத்தது, பதிவுத்துறையினுடைய வருவாயை உயர்த்தக்கூடிய வகையில் திடீர்னு சனிக்கிழமை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் காலங்காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்போ பெருசாக பணம் கேட்கப்படுகிறது. அந்த வருவாயை அவசரகால பதிவு நிமித்தம் விடுமுறை காலங்களில் நடைபெறும் சிறப்பு பதிவு ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் நடைமுறையை எளிமைப்படுத்தி உறுதிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது, சொத்தினுடைய உரிமையாளர் நம்முடைய தாத்தா அப்பன் பாட்டன் பூட்டன் இருப்பார், அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் சொத்து மீது ஏதோ ஒரு ஏற்பாடு செய்வார், இன்னாருக்கு தான் நான் பண்ண போகிறேன் உயில் எழுதணுன்றாரு. யாருக்கு எழுதணும்னு நினச்சா அடுத்தவங்க வந்து அவரை ஏதாவது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் செய்ய முடியுமா? முடியாதா? அது வந்து ரகசியமானது, உயில் எழுதுறது ரகசியமானது. ஆனால் இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, எங்களுடைய அறிவார்ந்த துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய விவரங்களை கொடுக்கணும், யாருக்கு எழுத போகிறன்ற விவரத்தை கொடுக்கணும். அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க பாருங்க, அதை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும்னு நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.